வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காயை வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். நான் இங்க 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி பீசஸா கட் பண்ணிடுவோம். இது மாதிரி கட் பண்றதுனால மசாலா ஃபுல்லா வெண்டைக்காய்க்கு ஏறும், அதனாலதான் இது மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியாவே வதங்கும். அதுக்குதான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு 300 ml தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம். இது ஊறட்டும். இப்போ பருப்பு ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கர்ல சேர்த்துடலாம். 200 ml தண்ணி விட்டு மஞ்சப்பொடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துண்டு ஒரு கொதி வர விடுவோம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம், பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இப்போ மசாலாக்கு வறுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குவோம். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துப்போம். 7 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துருவோம். இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி வச்சுருலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். வெண்டைக்காய் பீசஸ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வதக்கிடுவோம். இப்போ இதுக்கு 2 சிட்டிக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுண்டு வதங்க விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நல்லா வதங்கிட்டு இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுண்டு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் புதுசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி 1, அதையும் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ புளி தண்ணிய விட்டுலாம். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வர விடுவோம். புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அரைச்சி விழுத சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் சேர்த்துலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இப்போ வெந்த துவரம்பருப்பையும் சேர்த்துலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதுமானது. இது மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஏன்னா டைம் ஆக ஆக இதுவே கெட்டியாகும். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். நம்மளுடைய கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருவோம். இது வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்குதான் இது சாதத்தோட தொட்டும் சாப்பிட முடியும், பிசைஞ்சும் சாப்பிட முடியும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூசி விஷயத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.